ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம டெய்லி ஃப்ரெஷ் டிப்ஸ் சேனலில் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இன்றைக்கி நம்ம டெய்லி ஃப்ரெஷ் டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளிர்காலத்தில் எந்த மாதிரி உணவுகளை சாப்பிடலாம், எந்த மாதிரி உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உணவு அப்படின்றது எல்லா உயிரினங்களுக்குமே தேவையான, மிகவும் அவசியமான ஒன்றுங்க. ஆனால் மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் அந்தந்த காலத்துக்கும் அந்தந்த சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்றது தாங்க ரொம்பவும் நல்லது. இடம் பொருள் ஏவல் அப்படின்றது குணத்துக்கு மட்டும் இல்லைங்க, உணவுக்கும் சேர்த்து தாங்க. அந்தந்த பருவத்தில் விளையிற காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் அப்பப்போ சாப்பிட்றணுங்க. சரிங்க, இப்போ நம்ம குளிர்காலத்துக்கு எந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. முதல்ல பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீன். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உணவுகளை குளிர்காலத்தில் சாப்பிடக்கூடிய உணவில் ரொம்பவும் சிறந்ததுங்க. ஸோ நம்ம மீனை அதிகமாக அந்த நேரத்தில் சாப்பிட்லாங்க. மீனில் அதிகமாக ஒமேகா 3 கொழுப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜிங்க் அதிகமாக இருக்கிறதுனால இரத்த வெள்ளை அணுக்களோட செயல்திறனை அதிகரிக்க உதவுதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இரத்த வெள்ளை அணுக்கள் நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுதுங்க. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் தாங்க எந்தவித நோயுமே நம்ம பக்கத்தில் வராது. அடுத்ததாக தானியங்கள். சிறுதானியங்களை அதிகமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. சிறுதானியங்களை அதிகமாக கொடுக்கறதுனால அதில் இருக்கிற அதிக அளவு சத்து குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்குங்க. அடுத்தது வேர்க்கடலை. குளிர்காலத்தில் சரியான உணவு முறையை பெறறதுக்கும் நமக்கு தேவைப்படுற பிராண வாயுவை உட்கொள்ளுவதற்கும் வேர்க்கடலை சிறிதளவாவது நம்ம சாப்பாட்டில் தினமும் சேர்த்துக்கணுங்க. அடுத்ததாக தேனை பற்றி பார்க்கலாங்க. குளிர்காலத்தில் ஜீரணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க, அதனால் தேனை கட்டாயமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா தேன் வந்து ஜீரண சக்திக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. இதனால் நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படுறதுக்கும் தேன் ரொம்ப உதவுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாதாம். பாதாம் பருப்பு பார்த்திங்கன்னா அதிகமாக பலன் இருக்குதுங்க. குளிர்காலத்தில் நமக்கு ஏற்படுற மலச்சிக்கல் ஏற்படாமல் சரி செய்யறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஞ்சி. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இஞ்சி ஜீரண சக்தி நிறைஞ்சதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. குளிர்காலத்தில் தாங்க சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரியான தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். அது குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லவே வேண்டாங்க, அவங்களுக்கு டக்குன்னு உடம்பு பாதிச்சிரும். தினமும் ஒரு கப் இஞ்சி டீ குடிச்சிங்கன்னா அது உங்கள் உடம்பில் கொழுப்பு சேராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, நமக்கு ஏற்படுற அசிடிட்டியை கூட அது சரி செஞ்சிருங்க. மற்ற பொதுவான உணவுகளை பற்றி பார்க்கலாங்க. குளிர்காலத்தில் நமக்கு பொதுவாகவே சருமம் வறண்டு போயிடும். இதுக்கு ஆரஞ்சு பழமும் தேனும் அதிகமாக எடுத்துக்கலாங்க. மீன், முட்டை, இறைச்சி இவற்றையும் சேர்த்துக்கலாங்க. சரிங்க, அடுத்ததாக சாப்பிடக்கூடாத உணவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பு வகைகளை அதிகமாக சாப்பிடாதீங்க. எண்ணெயில் பொறிச்ச உணவு பண்டங்களை குறைவாக எடுத்துக்கோங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா எலுமிச்சை ஜூஸு, ஆரஞ்சு ஜூஸு இந்த மாதிரியானது உடம்புக்கு சேராது. அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்காதீங்க. அதோடு சேர்த்து இரவு நேரத்தில் பால் மற்றும் பால் சார்ந்த தயிர், வெண்ணெய், நெய் இவற்றையும் அதிகமாக சாப்பிடாதீங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் பேஜை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.